பார்த்தீங்கன்னா 1980க்கு பிறகு மதுரையில் வந்து மதுரா பேங்க்குங்கிற வங்கி வந்து கொள்ளையடிக்கப்பட்டது, 2 கோடி அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து அதை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க, குற்றவாளிகள் கிடைக்கல. ஆனால் கைரேகைகள் நல்லா கிடைச்சிருந்தது. அப்புறம் அந்த கைரேகைகள் தமிழ்நாடு குற்றவாளிகளோடு ஒத்தே போகலை. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை புலிகள் கைரேகைகள் தனியாக இருக்க அவர்கள் யாராவது இந்த தப்பை பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி. கலைஞர் கருணாநிதி அப்போ வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி அவர் எல்டிடிக்கு சில சப்போர்ட்டுகள் 89 பண்ணாலும், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது எம்ஜிஆர் பிரபாகரனை சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சோம்னா, கருணாநிதி போய் என்ன பண்ணாருன்னா, சீரி சபாரத்தனம்னு ஒருத்தர் இருந்தார், டல்ஃபுன்னு ஒரு குரூப் இருந்தது விடுதலை புலிகளுக்கும், அவங்களுக்கு கருணாநிதி சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சீரி சபாரத்தனமே கொல்லப்பட்டார், அந்த இயக்கம் அழிந்தது, எல்லாமே இதாகியே கடைசி எல்டிடி வந்ததுக்கு காரணம் பிரபாகரன் இறந்ததுக்கப்புறம் டிஎன்ஏ எல்லாம் செக் பண்ணாங்க. ஆனால் பிரபாகரனுடைய கைரேகை பாண்டி பசாரில் இருந்தது, அதை செக் பண்ணியிருந்தாங்கன்னா பிரபாகரனுடைய மரணத்துக்கு முற்றுப்புள்ளியை யார் பிரபாகரன் இறந்தாராங்கிறதுக்கே முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம். அந்தளவுக்கு அவருடைய ஆதாரம், பிரபாகரனின் ஒரே ஆதாரம் இருந்தது வந்து பாண்டி பசார் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் அவருடைய கைரேகை. தமிழ்நாட்டிலேயே விடுதலை புலிகளுக்கு ட்ரைனிங் கேம்ப்ஸ், போர் பயிற்சிகள், துப்பாக்கி சுடும் பயிற்சிகள் அத்தனை இங்கேயே செஞ்சாங்க. எம்ஜிஆர் செஞ்சார், அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க இந்திரா காந்தி. ஜெயவர்த்தனையில் இலங்கையிலேருந்து இந்திரா காந்திகிட்ட போய் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, விடுதலை புலிகளுக்கு இது கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, உங்கள் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் குளம் பண்ணுறாருன்னு சொன்னோடனே இந்திரா காந்தி கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு. சார், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து விடுதலை புலிகள் தான் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க தான் முழுசுமே அந்த கொலை வழக்கில் ஈடுபட்டாங்கன்னு ஒரு தரப்பினர் சொன்னாலுமே அவங்க ஈடுபடலை, இது வந்து அவங்க ஜோடிக்கப்பட்டு அவங்க குற்றவாளி ஆக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. விடுதலை புலிகள்ங்கிற ஒரு இயக்கம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன? அவங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் எந்த வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க? இதை பற்றி காவல்துறையில் உங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துங்க சார். அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், விடுதலை புலிகளுடைய பழைய வரலாறு எல்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் காவல்துறையில் வந்து விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் எப்போ வந்து அவங்க வெளிச்சத்துக்கு வந்தாங்க, காவல்துறையுடைய அனுபவங்களில் வந்து அவங்கள பற்றின என்னென்ன விஷயங்கள், அவங்க எப்படி வளர்ந்தாங்க தமிழ்நாட்டில், என்னென்ன விஷயங்களை வந்து ஆட்சியாளர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தமிழ்நாட்டில் ஆரம்பித்த கதையிலேருந்து நம்ம சொன்னால் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பழைய விஷயங்கள்லாம் ஒரு தெரிகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை விடுதலை புலிகள் எப்போது உள்ளே வந்தார்கள், அவர்கள் எப்போது வந்து ஆட்சியாளர்களுடைய ஆதரவை பெற்றார்கள், எந்த முறையிலே அவர்களுக்கு ஆதரவு இருந்தது, அவர்கள் என்னென்ன விஷயங்களை தமிழ்நாட்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு வரலாறு, ஒரு சிறிய வரலாறை வந்து முதல்ல சொன்னால் தான் மற்றவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் புரியும். அதாவது எம்ஜிஆர் விடுதலை புலிகளின் வரலாறு தமிழ்நாட்டில் எப்படி உருவாச்சுன்னு சொன்னீங்கன்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி தான், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தான் விடுதலை புலிகளுடைய வரலாறே தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். இலங்கையில் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரம்பித்தது, பழைய தலைவர்கள்லாம் நிறையா போராடினாங்க, அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி இவங்க கால் ஊன்றினாங்க, யார் யார் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, எந்த மாதிரி உதவி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் 1977 தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனார். அந்த 77 விடுதலை புலிகளின் நடமாட்டம் பெரிய அளவு இங்கே இல்லை. அப்போ வந்து நிறைய விடுதலை புலிகளுக்கு குரூப்ஸ் இருந்தாங்க, நிறைய பிரிவுகள் ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு இருந்தாங்க. அதனால் அவங்க மேலே சின்ன சின்ன வழக்குகளை காவல்துறையில் போடுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் விடுதலை புலிகள் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கைரேகை எடுத்து ரெக்கார்டில் வச்சுருவாங்க. தனியாக விடுதலை புலிகளுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறையில் தனியாக ஒரு ரெக்கார்டு டேட்டா பேஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 77 to 79 வரை எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிற வரை மிகப்பெரிய தாக்கம் விடுதலை புலிகளுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. விடுதலை புலிகளின் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் 2வது டேர்ம் 1980 முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் விடுதலை புலிகளின் ஆரம்பம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது. 1980 அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா,
விடுதலை புலிகளில் ஒரு 10-11 குரூப், இன்னும் சொல்லப்போனால் 15 குரூப் வர தனித்தனி இயக்கங்களாக செயல்பட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குட்டி தலைவர். அப்படி பார்த்தீங்கன்னா எல்டிடிஐக்கு பிரபாகரன், அதே மாதிரி பிளாட்டுன்னு ஒரு அமைப்பு இருந்தது, அதுக்கு முகுந்தன் அப்படிங்கிறவர், டல்ஃப்னு ஒரு அமைப்பு இருந்தது, அதுக்கு சீலி சவாரத்தனம், இபிஆர்எல்எஃப்னு ஒரு குரூப் இருந்தது, அதுக்கு பத்மநாபன். இந்த மாதிரி குட்டி குட்டி இயக்கங்கள், குட்டி குட்டி தலைவர்கள் இதை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. விடுதலை புலிகளுடைய இயக்கங்களாக நடந்தது. அப்போ அதில் சில இயக்கங்கள்லாம் வந்து தவறான வழிகளில் ஈடுபட்டாங்க, கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் நடக்க ஆரம்பித்தது. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1980 பிறகு மதுரையில் வந்து மதுரா பேங்க்குங்கிற வங்கி வந்து கொள்ளையடிக்கப்பட்டது, 2 கோடி அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து அவன் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க, குற்றவாளிகள் கிடைக்கல. ஆனால் கைரேகைகள் நல்லா கிடைச்சிருந்தது. அப்புறம் அந்த கைரேகைகள் தமிழ்நாடு குற்றவாளிகளோடு ஒத்தே போகலை. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை புலிகள் கைரேகைகள் தனியாக இருக்க அவர்கள் யாராவது இந்த தப்பை பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி விடுதலை புலிகள் கைரேகை எடுக்கும்போது இபிஆர்எல்எஃப்னு ஒரு குரூப்பை சேர்ந்த ஒருவருடன் அந்த கைரேகை டேலியாச்சு. அப்போ தான் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இது வந்தது. விடுதலை புலிகளில் பல குரூப் இருக்குது, அதில் ஒரு சில குரூப் இந்த மாதிரி கொள்ளையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில் வந்தது. இந்த செய்தி எம்ஜிஆருக்கு போகும்போது இந்த மாதிரி உங்கள் இந்த மாதிரி இபிஆர்எல்எஃப்னு ஒரு குரூப்போட டேலி ஆகுதுங்கும்போது எம்ஜிஆர் ரொம்ப கோவப்பட்டார். ஏன்னா எம்ஜிஆர் கண்டியில் பிறந்தவர், விடுதலை புலிகளுக்கு தமிழர்கள் விடுதலைக்கு தனி ஈழத்துக்கு அவர் ஆரம்பத்திலிருந்தே உதவி செய்யணும், அவங்களுக்கு எப்படியாச்சும் தனி ஈழம் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு உறுதியான கருத்தோடு இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொள்ளையில் அடித்து ஈடுபடுறாங்கன்னொடனே எம்ஜிஆர் மிகப்பெரிய கோபமாகி அவங்களை இது பண்ணதுக்கப்புறம் உளவுத்துறையிட்ட எம்ஜிஆர் ஒரு விஷயம் சொன்னார், 10-15 குரூப் வந்து விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ்நாட்டில் அவங்க இலங்கையில் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து முழு ஆதரவு கொடுக்கணும், அவங்க விடுதலைக்கு வந்து வழிவகுக்கணும். அப்போ எந்த குரூப்பை செலக்ட் பண்ணுறது, யார் நல்ல தலைவர்களாக அதில் இருக்காங்க, எனக்கு ரகசிய அறிக்கை வேணும்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னதின் அடிப்படையில் காவல்துறை வந்து எல்லா தலைவர்களை பற்றியும் விசாரிச்சுட்டு எம்ஜிஆருக்கு ரகசிய அறிக்கை என்ன கொடுத்தாங்கன்னா, இதில் பிரபாகரன் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் எல்டிடிஇ என்ற ஒரு அமைப்பை வைத்து நடத்துகிறார், அவருடைய குரூப்பும் அவரும் ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க, கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த குரூப்பில் இருக்கிற யாரும் செய்யக்கூடாது, அதே மாதிரி பணம் அது மாது இந்த மாதிரி வீக்னஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடாது, நேர்மையாக செயல்படணும்னு அவங்க குரூப்பை ரொம்ப கரெக்டாக கொண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு ரகசிய அறிக்கை எம்ஜிஆருக்கு போச்சு. அது வெளியில் யாருக்கு இன்னும் எல்லோரும் நினைப்பாங்க எம்ஜிஆர் பிரபாகரனை மற்ற காரணங்களுக்காக சப்போர்ட் பண்ணாருன்னு நினைப்பாங்க, அதெல்லாம் இல்லை. உளவுத்துறையோட அறிக்கையை ரகசியமாக வாங்கினதுக்கப்புறம் எம்ஜிஆர் முடிவு பண்ணார். என்ன முடிவு பண்ணாருன்னா, பிரபாகரனுங்கிறவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம், எல்டிடிஇ தான் அது நல்ல குரூப் அப்படின்னு சொல்லி முதன் முதலில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஆதரவை பிரபாகரன் தலைமையில் உள்ள எல்டிடிஇக்கு எம்ஜிஆர் கொடுத்தார். இதுதான் ஆரம்பித்த கதை இதுதான். இதுக்கப்புறம் ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடந்தது, பிரபாகரனுக்கு எதிராகவே ஒரு மோசமான நிகழ்வு நடந்தது. 82-83 அந்த 80 அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் சென்னையில் இருக்கிற பாண்டி பஜாரில் துப்பாக்கி சண்டை நடந்தது. ஒருத்தரோட ஒருத்தர் துப்பாக்கியில் சுட்டு மக்கள்லாம் பயந்து ஓடி, மிகப்பெரிய ரணகரமானது சென்னை பாண்டி பஜார். அப்போ உடனே பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய இவங்க போலீஸ் டீம் போய் இவங்க ஆயுதத்தோடு போய் அந்த 2 பேர் துப்பாக்கியில் ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருக்காங்கிறத பார்த்து ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கொண்டு அந்த பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க, டீடைன் பண்ணுறாங்க. அங்கேயே டீடைன் பண்ணி உட்கார வச்சுட்டு உன் பேர் என்ன பேர் என்னன்னு சொல்லும்போது அவங்க எதுவும் பேசலை ரெண்டு பேருமே. அப்போ இப்போ போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது, லேண்ட்லைன் ஃபோன், இன்ஸ்பெக்டருக்கு கௌஷன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவருக்கு வருது. உடனே அந்த ஃபோன் அவர் எடுத்த உடனே ஃபோனில் எம்ஜிஆர் பேசுகிறேன்னு சொன்னேன் ஒரு குரல். அவர் பயந்து போயிட்டார், ஏன்னா எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர், இவர் ஒரு பாண்டி பஜார் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் பேச மாட்டாங்க, ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, அவருக்கு நம்பவும் முடியலை நம்பவும் முடியலை, சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒன்று. பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவரை உடனே விடுதலை செய்யுங்க அப்படின்னு எம்ஜிஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இவர் சரி அப்படின்ட்டு உட்காந்துருந்த ரெண்டு பேர்கிட்டையும் யார் பிரபாகரன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே உட்காந்துருத்தர் நான் தான் பிரபாகரன் அப்படின்னு. உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுறாரு சீஃப் மினிஸ்டர், உனக்கு எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா அவர் சரியாக பதில் சொல்ல. உடனே ஒரு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி, சார் எம்ஜிஆர்னு பேசுகிறாரு,
பிரபாகரன் ஒரு பாண்டி பஜாரில் ரெண்டு பேர் துப்பாக்கி சண்டை போட்டவனை கூப்பிட்டு வந்து வந்துட்டு வச்சுருக்கோம். ஒருத்தர் பிரபாகரன் பேர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் அவர் விடுதலை செய்ய சொல்கிறாரு. இது உண்மையிலே வந்த காலம், நம்ப முடியலை. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஏன்ட்ட பேசுகிறாருன்னு ஒன்று. அப்போ ஸ்ரீபால் கமிஷனராக இருந்தேன். ஆமாம், ஸ்ரீபால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஃபோன் அடித்து சிஎம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடித்து சிஎம் எம்ஜிஆர் பாண்டி பஜார் பேசுனது உண்மையானு கேட்டோம்னா ஆமான்னு சொல்கிறான். உடனே அவர் சொல்லிட்டார், இன்ஸ்பெக்டரே, அப்பா எம்ஜிஆர் தான் பேசியிருக்காரு, அந்த யாருன்னு பார்த்து அதை அவர் சொன்னபடி செய்யுங்க அப்படின்னு ஒன்று. அப்போ சொல்கிறாங்க, சார் துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டாங்க, அவங்களை விடுதலையும் பண்ண முடியாதுன்னு உடனே அவங்கள பெயிலில் விடுற மாதிரி ஒரு அமைப்பை பண்ணி பண்ணிடுறாங்க. பண்ணின உடனே எம்ஜிஆர் அங்கே சொன்னது, அவர் உடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாரு ஃபோனில். ஒன்று எம்ஜிஆர் உடனே பார்க்க சொன்னார் அப்படின்னு பிரபாகரன் அனுப்புகிறாங்க. அப்போ தான் பிரபாகரன் எம்ஜிஆர்கிட்ட திருப்பி போகிறார். அப்போ எம்ஜிஆர் பிரபாகரனே சத்தம் போடுறார், உன்னை வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தலைவன், உன் மக்களுக்காக நீ போராட வேண்டிய ஆளுன்னு சொல்லி உனக்கு எல்லா உதவியும் செய்ய சொல்லணும்னு சொல்லி நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் போய் ஒருத்தரோட, அதுவும் தமிழ்நாட்டில் ரோட்டில் போய் ஒருத்தரோட நீ துப்பாக்கியில் சண்டை போட்டால் நாளைக்கு வெளியில் வந்தால் மக்கள் ஒன்று என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவரை சத்தம் போட்டு இது பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் முகுந்தன்கிறவருக்கும் பிரபாகரனுக்கும் அவர் ஒரு குரூப், முகுந்தன்கிற ஒரு பிளாட்னு ஒரு அமைப்பு, பிரபாகரன் எல்டிடின்னு ஒரு அமைப்பு. அதனால் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க, அதுக்காக நீ பப்ளிக்கில் வந்தால் துப்பாக்கியில் சொல்கிறதுன்னு சத்தம் போட்டு, அதற்கு பிறகு எம்ஜிஆர் சொன்னது என்னென்னா, எம்ஜிஆரை பார்க்குறதுனா அப்பாயின்மெண்ட்டு வாங்கணும், அப்பாயின்மெண்ட்டு வாங்கி வர்றவங்கள ஃபுல் செக்கப் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க எம்ஜிஆர்கிட்ட. ஆனால் எம்ஜிஆர் சொன்னது பிரபாகரனுக்கு மட்டும் செக் பண்ணாமே உள்ளே அனுப்புங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சார், அதுவும் ஆரம்ப கட்டத்தில் பிரபாகரன் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி, மக்கள் நம்பிக்கை பெறுறதுக்கு, இலங்கை தமிழர்களை நம்பிக்கை பெறுவதற்கெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, அவரை செக்கிங் இல்லாமல் என்கிட்ட அனுப்புங்க, அவர் என்னை செக் பண்ணால் அவருடைய இதில் நம்ம சந்தேகப்படுற மாதிரி வரும், அவர் தப்பாக நினைப்பார், அதனால் அவரை செக் பண்ணாமல் உள்ளே அனுப்புங்க அப்படின்னார். அதற்கப்புறம்தான் பிரபாகரன் வந்து எம்ஜிஆர் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி உங்கள் இயக்கத்தை பயன்படுத்துவதற்கு வேண்டிய உதவி என்கிட்ட கேளு, அவனோட சண்டை போட்டே இவனோட சண்டை போட்டேன்னு வராதுன்னு சொன்ன உடனே, அப்போ எங்கள் இயக்கத்துக்கு சில கோடி, அவர் சொன்ன அமௌண்ட் வந்து இத்தனை கோடி ரூபா பணம் இருந்தால் எங்கள் இயக்கத்திற்கு வேண்டிய ஆயுதங்கள் அத்தனையும் வாங்கிடுவோம், எங்கள் இயக்கத்தை பலப்படுத்திடுவோம், இந்த சுற்றி இருக்கக்கூடிய தப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற விடுதலை புலி இயக்கங்களையும் நாங்கள் ஒழிச்சிடணும், அப்போ தான் நாங்கள் எங்கள் தேசத்தின் விடுதலையை, தமிழர்களின் விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை, பல கோடி, அதை எம்ஜிஆர் வந்து உளவுத்துறை மூலமாக மிகவும் ரகசியமாக வேறு ஒரு குறுக்கு வழியில் அரேஞ்ச் பண்ணி அதை பிரபாகரனுக்கு கொடுக்க செய்தார். அந்த பணம் பிரபாகரனுக்கு போனவுடன் அதில் மிகப்பெரிய அளவில் ஆயுதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எல்டிடியை வந்து ஒரு பக்கா மிலிட்டன்ட் குரூப்பாக கொண்டு வந்தாங்க, ஆர்மி, நேவி, இன்டெலிஜென்ஸ் விங், உளவு பிரிவு அப்படின்னு சொல்லி அதில் ஒவ்வொன்றுக்கும் கமாண்டர்ஸ் போட்டு அவ்வளவுக்கு பேசிஸ் எல்லாம் பண்ணது எம்ஜிஆர் கொடுத்த பணத்தினாலே. சரி, இப்போ வந்து நீங்கள் நிறைய ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, அதில் பிரபாகரன் மட்டும் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. பிரபாகரன் வந்து மற்ற ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க சரியாக நடந்துக்கல, ஒழுக்கேடாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அதனால் சண்டை போடாருன்னு சொல்கிறீங்க. இதை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கல, ஏன் அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சாங்க? இல்லை, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழீழத்துக்காக போராட்டம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தலைவர், தான் ஒரு தலைவர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க செஞ்ச தவறுகள் என்ன சார், எதனால் பிரபாகரன் அவங்களெல்லாம் எதிர்த்தார்? இல்லை, என்ன, அந்த சமூக விரோத நடவடிக்கைகள் நான் இப்போ சொன்னேன்ல, மதுரா பேங்க்கை வந்து மதுரையில் வந்து கொள்ளையடித்ததில் இபிஆர்எஃப் குரூப்பை சொன்னவங்களுடைய கைரேகை போச்சுங்கும் போது பத்திரிகையில் வருது. அப்போ ஒட்டுமொத்த தவறு பதுமே எது விடுதலை புலிகள் மேலே வந்து ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷன் பப்ளிக்கு வந்துட்டா நாளைக்கு எல்டிடிக்கு அந்த கெட்ட பேர் வந்துடும்ல. விடுதலை புலிகள்னு தான் போடுறாங்க, அதில் பல குரூப் இருக்குது. ஸோ விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லி பல குரூப் இருக்கும்போது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு மற்றவங்களோட இமேஜை பாதிக்கும். ரெண்டாவது, சில பேர்லாம் காட்டி கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ பிரபாகரனை பின்னாடி வரதராஜ பெருமாள்னு ஒரு ஆளை வச்சு அவரெல்லாம் அவங்க இதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் இந்த எதிர்குரூப்பை சேர்ந்தவங்க தான். ஸோ இந்த எதிர்குரூப்புன்னு ஒன்று இருக்கக்கூடாது. விடுதலை புலிகளுக்கு போராட ஒரே ஒரு இதுதான் வேணும், அது நல்ல தலைமையாக இருக்கணும், அதை என்னால் அமைத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அதுக்கப்புறம்தான் வந்து பிரபாகரன் எலிமினேட் பண்ணார். எலிமினேட்னா ஒருத்தரையும் அடித்து அந்த இயக்கமே இல்லாமல் ஆரம்பிச்சிட்டார்.
கலைஞர் கருணாநிதி அப்போ வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி அவர் எல்டிடிக்கு சில சப்போர்ட்டுகள் 89 பண்ணாலும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது எம்ஜிஆர் பிரபாகரனை சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சவுடனே கருணாநிதி போய் என்ன பண்ணாருன்னா, சீரி சபாரத்தனம்னு ஒருத்தர் இருந்தார், டல்ஃபுன்னு ஒரு குரூப் இருந்தது விடுதலை புலிகளுக்கும், அவங்களுக்கு கருணாநிதி சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சீரி சபாரத்தனமே கொல்லப்பட்டார், அந்த இயக்கம் அழிந்தது, எல்லாமே இதாகியே கடைசி எல்டிடி வந்ததுக்கு காரணம் முதல்ல பிரபாகரன் நினச்சது, முதல்ல நம்ம வந்து ஒரு தனி இதுவாக வரணும், ஒரு தனி தலைமையாக வரணும், அப்போ தான் நம்ம இலங்கையை எதிர்த்து போராட முடியும், இராணுவத்தை எதிர்த்து. நமக்குள்ளேயே பல குழுக்கள் இருந்தால், நமக்குள்ளேயே அது பல பிரச்சனைகள் உருவாக்கினா, அது நம்முடைய போராட்டத்துக்கு, ஆயுத போராட்டத்துக்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் அவர் எலிமினேட் பண்ணது காரணம், ஒவ்வொருத்தருக்கும் பேக்ரவுண்டு மோசமாக இருந்தது. இப்போ சென்னை பாண்டி பஜாரில் அவர் துப்பாக்கியோட சண்டை போட்டாருன்னு சொல்கிறீங்க, அன்னைக்கு இருந்த நிலவரம் வந்து ஒரு பொது இடங்களில் துப்பாக்கியோட நடமாடுறது சண்டை போடுறதுலாம் சாதாரணமாக இருந்ததா? துப்பாக்கி கலாச்சாரமே இல்லாமல் இருந்தது தமிழ்நாட்டில், அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து விடுதலை புலிகளால் துப்பாக்கியில் சுட ஆரம்பிச்சிட்டாங்க, இனி பொதுமக்களுக்கு வந்து ஆபத்து இருக்குது, தமிழ்நாட்டு அமைதிக்கு பாதுகா ஆபத்து இருக்குன்னெல்லாம் வந்து பேச ஆரம்பித்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அதனால தான் எம்ஜிஆர் ரொம்ப டேக்கிள் பண்ணி பிரபாகரனுக்கும் அதில் கெட்ட பேர் வராத மாதிரி ரகசியமாக அவரை பெயிலில் இது பண்ண சொல்லி அந்த வழக்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணி பண்ணாங்க. ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய இது என்ன இருந்ததுன்னா, பிரபாகரனை பற்றின ஒரு மிகப்பெரிய அடையாளம் பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் அன்றைக்கி அவர் கைரேகை எடுத்து வச்சாங்க, அதுதான் பிரபாகரன். பின்னாடி பிரபாகரன் இறந்ததுக்கப்புறம் டிஎன்ஏ எல்லாம் செக் பண்ணாங்க, ஆனால் பிரபாகரனுடைய கைரேகை பாண்டி பஜாரில் இருந்தது, அதை செக் பண்ணியிருந்தாங்கன்னா பிரபாகரனுடைய மரணத்துக்கு முற்றுப்புள்ளியை யார் பிரபாகரன் இறந்தாராங்கிறதுக்கே முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம். அந்தளவுக்கு அவருடைய ஆதாரம், பிரபாகரனின் ஒரே ஆதாரம் இருந்தது வந்து பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் அவருடைய கைரேகை தான். ஸோ அந்த அது வந்து ஆரம்பகட்டம், பிரபாகரன் மிக பிரபலமாக ஆகாமல் இருந்து ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆருடைய பண உதவினாலையும், எம்ஜிஆர் பண உதவி மட்டும் பண்ணல, இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு நம்ம இது வழியை ராமேஸ்வரம் வழியை அவர்களுக்கு தேவையான மருந்துகள், விடுதலைக்கு பிரதிகளை தேவையான ஆயுதங்கள், மருந்துகள், பெட்ரோலு, டீசலு, உணவுப் பொருட்கள் அவ்வளவுமே இங்கிருந்து தான், தமிழ்நாட்டிலிருந்து தான் கொண்டு போனாங்க. எம்ஜிஆர் போலீஸுக்கு ஆர்டர் கொடுத்தது எதையும் கண்டுக்காதீங்க, அவங்க ஒரு விடுதலை இயக்கத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம்தான் இங்கிருந்து நிறைய பொருட்கள் அவங்களுக்கு போனதுக்கப்புறம்தான் அவரால் ஒரு பெரிய மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனை பிரபாகரன் உருவாக்கினார், உழைப்பு பிரபாகரனுக்கு. ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய பண உதவி, போலீஸ் உதவி எல்லாத்தையுமே எம்ஜிஆர் செஞ்சதுனால தான் பிரபாகரன் எல்டிடிஇ அப்படிங்கிறது மற்றவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஒரே ஒரு குரூப் அவங்க அழிக்காமல் விட்டாங்க, இபிஆர்எல்எஃப். அது வந்து கருணாநிதி ஆட்சியில் 1000 MGR இறந்ததுக்கப்புறம் தான் அவரை சுட்டு கொண்டாங்க இங்கே ஜக்கலியா காலனியில் கோடம்பாக்கத்தில். இபிஆர்எல்எஃப் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் தலைவர், அந்த விடுதலை புலி இயக்கம் அது, பத்மநாபன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மட்டும்தான் 89 சுட்டு கொல்லப்பட்டார். அதுக்கு முன்னாடியே மற்ற எல்லா ஆர்கனைசேஷனும், ரைவல் ஆர்கனைசேஷன், போட்டி ஆர்கனைசேஷன், அத்தனை போட்டி குழுக்களையும் பிரபாகரன் அளித்தார். அதற்கு முக்கியமாக எம்ஜிஆருடைய பொருளாதார உதவி, போலீஸ் உதவி, மற்ற அத்தனையுமே அவர் கொடுத்து பிரபாகரன் இந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட தலைவராக, பெரிய தலைவராக வந்ததுக்கு காரணமே எம்ஜிஆர் அடிப்படையில் நிறைய உதவிகள் செஞ்சதுனால தான். வந்து எம்ஜிஆர் ஒரு பவர்ஃபுல் லீடராக இருந்தார் சார், அவர் ஏன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு இனிஷியேட் இல்லை? அன்னைக்கு அதுதான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்குமே பெரிய பிரச்சனையாச்சு. அந்த இந்த நம்ம பிரதமர் அப்போ இருந்தவங்க இந்திரா காந்தி, அவங்க வருங்காலத்தை சரியாக கணிக்கிறவங்க, ராஜீவ்காந்தி கணிக்க தவறினார், அவங்க கவனித்தாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை நம்பக்கூடாது. அப்பவும் ஜெயவர்த்தனை தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவர்களையும் நம்பக்கூடாதுன்னு அவர்கள் சைனாவுக்கு சப்போர்ட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பயமுறுத்தணுங்கிறதுக்காக இந்திரா காந்தி தமிழ்நாட்டிலேயே விடுதலை புலிகளுக்கு ட்ரைனிங் கேம்ப்ஸ், போர் பயிற்சிகள், துப்பாக்கி சுடும் பயிற்சிகள் அத்தனை இங்கேயே செஞ்சாங்க. எம்ஜிஆர் செஞ்சார், அதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்க இந்திரா காந்தி. ஜெயவர்த்தனையில் இலங்கையிலேருந்து இந்திரா காந்தி கிட்ட போய் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, விடுதலை புலிகளுக்கு இது கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, உங்கள் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் குளம் பண்ணுறாருன்னு சொன்னோடனே இந்திரா காந்தி கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு. தமிழ்நாட்டிலே விடுதலை புலிகளுக்கு ஆயுத பயிற்சி முழுவதுமாக எம்ஜிஆர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த ஆயுத பயிற்சி தான் பின்னால் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஆர்கனைசேஷனாக, மிலிட்டரி ஆர்கனைசேஷனாக உருவாகிறதுக்கு அத்தனை அடிப்படை விஷயங்களும் இங்கே செய்யப்பட்டது. இவ்வளவும் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது, ராஜீவ் காந்தி இது எம்ஜிஆர் இங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இவ்வளவும் மிக
மத்திய அரசாங்கத்துடன் உதவியுடன் எம்ஜிஆர் உடையை நடத்தி விடுதலை புலிகளை எல்டிடிஏ பிரபாகரன் தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக உருவாக்குவதற்கு எம்ஜிஆர் தான் முயற்சி எடுத்தார். அதனால தான் அவங்க எந்த அளவுக்கு பெரிய அளவு வளர முடிஞ்சது. சார், நான் ஒரு நம்ம ஒரு இயக்கமாக உருவாகிறதுக்கு இந்தியா பெருமளவில் உதவி இருக்குன்னு பிரபாகரனே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேலும் அந்த இயக்கத்துக்கு இந்தியாவை எப்படி எதிராக மாறிச்சுன்னு, இல்லை இந்தியாவோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து எந்த மாதிரி எதிராக செயல்பட்டாங்கிறத பற்றி இன்னொரு தருணத்தில் நான் உங்கள் கூட இன்றைக்கி எங்கள் கூட பகிர்ந்து கொடுக்கும் சார். நன்றி.